அசத்தலான பேச்சாளராக சாணக்கியா இன்டர்நேஷனல் அகாடமியின் ஆங்கரிங் அண்ட் பப்ளிக் ஸ்பீக்கிங் பயிற்சி பட்டறை நவம்பர் 13 முதல் நேரடி மற்றும் இணைய வழி வகுப்பு. தொடர்புக்கு 7338-24242. அமெரிக்க அதிபர் தேர்தலில் வெற்றி பெற்ற முன்னாள் அதிபர் டொனால்டு ட்ரம்ப் வரும் ஜனவரியில் அமெரிக்காவின் 47வது அதிபராக பதவியேற்க இருக்கிறார். ட்ரம்பின் புதிய ஆட்சி காலம் எப்படி இருக்கும் என்ற எதிர்பார்ப்புகள் தற்போது எழுந்துள்ள சூழலில் அதிபராக பதவியேற்ற பிறகு ரஷ்ய அதிபர் புட்டினுடன் ட்ரம்ப் பேச்சுவார்த்தை நடத்த இருப்பதாக குடியரசுக் கட்சியின் தலைவர்கள் தெரிவித்துள்ளனர். ரஷ்யா உக்ரைன் இடையே நடந்து வரும் போரை முடிவுக்கு கொண்டு வரும் வகையில் டொனால்டு ட்ரம்ப் முக்கிய நகர்வுகளை மேற்கொள்வார் என எதிர்பார்க்கப்படுகிறது. அதில் ஒன்றாக நேட்டோ அமைப்பில் அடுத்த 20 ஆண்டுகளுக்கு உக்ரைன் சேர்க்கப்படாது என்று டொனால்டு ட்ரம்ப் தரப்பில் ரஷ்யாவுக்கு வாக்குறுதி அளிக்கப்பட்டிருப்பதாக தகவல் வெளியாகியுள்ளது. இதுவரை அமெரிக்காவின் ஆயுத உதவி மற்றும் நிதி உதவி மூலமே ரஷ்யாவுடன் உக்ரைன் போரில் ஈடுபட்டு வந்த நிலையில் டொனால்டு ட்ரம்பின் இந்த அறிவிப்பால் அமைதி பேச்சுவார்த்தை நடத்த ரஷ்யா முன்வரும் என எதிர்பார்க்கப்படுகிறது.